ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாட்டில் காந்தி. ஓகே, இந்த பாடத்தில் வந்து காந்தியடிகள் எப்படி பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, விடுதலை போராட்டத்துக்கு என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை. தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் நிறைய டைம் வந்திருக்காங்க. அப்போ நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு 5 டைம் மட்டும்தான், ஓகேவா, அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதில் 2 சென்னை, 2 மதுரை, 1 காரைக்குடி அருகே உள்ள காணாடு காத்தான். மொத்தம் இந்த 5 பற்றின தான். அப்போ வந்தப்போ என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை, மதுரை, காரைக்குடி அருகே காணாடு காத்தான், திரும்ப மதுரை, திரும்ப சென்னை, ஓகேவா. அது என்னென்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு சென்னை ஃபஸ்ட்டே வராங்க. 19 பிப்ரவரியில் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரௌலட் சட்டம் 1919 உருவாக்கப்பட்டதாக ரௌலட் சட்டம். ஸோ இது ஒரு கொடுமையான சட்டம். நிறையா நம்ம வரலாறு படிக்கும்போது படிச்சிருப்போம், ஓகேவா. அதாவது நிறைய அடக்குமுறைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இதான் இந்த சட்டம் தான் நினைக்கிறேன். அதாவது இவங்க மேலே சந்தேகம் அப்படின்னாலே தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சட்டமாக தான் இருக்கும். அதை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து எப்படி போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசிக்கிறதுக்காக காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்காங்க. ராஜாஜி வீட்டிலிருந்து தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஓகே, அப்போ மெத்தையில் வந்து காந்தியடிகள் உட்காந்துருக்காங்க, ராஜாஜி மித்தவங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாரதியார் வேமா உள்ள வந்து காந்தியடிகள் போய் உட்காந்துக்கிறாங்களாம். உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. காந்தியடிகள், இன்றைக்கி முடியாது, நாளைக்கு உங்கள் இதை வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் நடத்த போகிற போராட்டத்துக்கு என்னோட ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாராம். அப்போ காந்தியடிகள் இது யாருன்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்சிடெண்ட், ஓகேவா. சென்னைக்கு 19 பிப்ரவரி வர்றாங்க. ரௌலட் சட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடக்குது. பாரதியார் வர்றாங்க. பாரதியார் பற்றின காந்தியடிகளுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வர்றதுனால ரோஜாப்பு கொடுத்து வரவேற்கிறாங்க. அதனால பிப்ரவரி. ஸோ 19 புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷம் வந்து மறக்கும். பட் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ரௌலட் சட்டம் ஞாபகம் இருக்கும். செகண்டு மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வரும்போது இங்கே என்ன இன்சிடென்ட் கேட்டிங்கன்னா, மதுரைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. மதுரைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டுருக்கும்போது அங்கே உள்ள மக்களை வந்து பார்த்துட்டே போகிறாங்க. அவங்க எல்லாருமே அரை ஆடை தான் உடுத்தியிருக்காங்க. அதாவது இடுப்பில் மட்டும் ஒரு துணி வந்து உடுத்திருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு கில்ட்டி. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஆடை போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி சட்டை, தலைப்பாகை, வேட்டி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி, அதிலிருந்து வேட்டியும் ஒரு துண்டு மட்டுமே எனது உடுத்தும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரும் மாற்றம், ஓகேவா. நம்ம காந்தி அப்படின்னாலே அந்த ட்ரெஸ் போட்டு அந்த தான் படனா ஞாபகத்துக்கு வரும், ஓகேவா. ஸோ அது வந்து எளிமை திருக்கோளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த உடை மாற்றத்திற்கு உள்ளான இடம் மதுரை, ஓகேவா. ஸோ மதுரை 1921 செப்டம்பரில். இந்த செப்டம்பருங்கிறத எப்படி ஞாபகம்னா, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டே வரும்போது செருப்பை விட்டுட்டார், ஓகேவா. அப்படியே அந்த படிக்கட்டிலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டே போகிறாங்க தொடர் வண்டியில். ஸோ அப்படியே செருப்பை வந்து விட்டுட்டாங்க செப்டம்பர். ஸோ இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 1921. எனக்கும் வேறு எதுவும் ஞாபகம் வராது. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஷார்ட்கட் வீடியோ போடும்போது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி. காரைக்குடி சுற்றியுள்ள ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்போ காணாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தவங்களுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க காந்தியடிகள். அந்த வீடு எப்படி இருக்குன்னா, வெளிநாட்டு பொருட்களால் அடுக்கி வச்சுருக்காங்களாம், அவ்வளோ அழகுபடுத்தியிருக்காங்களாம். காந்தியடிகள் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு செலவு பண்ண காசில் 1/10 என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை விட சிறப்பாக நான் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்களாம். அது அவருக்கு ஒரு மாதிரி ஆகி, அடுத்த டைம் காந்தியடிகள் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு பொருளுமே இல்லையாம். ஸோ அதை பார்த்து காந்தியடிகள் பாராட்டினாராம். ஸோ இதை நான் வச்சுவாங்க. அடுத்து திரும்பவும் மதுரை. ஒரு டைம் மதுரையில் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம் காந்தியடிகளை. அந்த கோயிலுக்கு எல்லாருமே போகலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை அதில் கொஞ்சம் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் எப்போ அனுமதி இருக்கோ அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லிடுறாங்களாம். அதுபோல் குற்றாலத்திலும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுது. அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வழியாக யாரும் போகக்கூடாது
அந்த ஏற்றத்தாழ்வு அந்த கோயில் வழியில் பார்த்துருக்காங்க. அதனால் நான் வந்து குற்றாலத்தில் குளிக்க வரமாட்டேன்னு காந்தியடிகள் சொல்லிட்டாங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அண்ட் குற்றாலம் அருவி, ஸோ ரெண்டுமே ஒரே இதில் வந்துடுது. அடுத்து திரும்பவும் சென்னை, அடுத்து திரும்பவும் சென்னை. ஓகே, இதை பாருங்கள். சென்னை 1937 இலக்கிய மாநாடு வந்து நடைபெறுது. அதற்கு தலைமை தாங்கியவர் காந்தி. இதில் என்ன நடக்குதுன்னா, வரவேற்பு குழு தலைவராக யார் இருக்காங்கன்னா ஊவேசாக இருக்காங்க. அவர் மயங்கி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை காந்தியடிகள் பார்க்குறாங்க. அப்போ சொன்னாங்களாம், இந்த பெரியவருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அந்த லைனை கொடுத்து, இதை யார் சொன்னாங்க, யாரை பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ், இந்த இடத்துல தமிழ் வந்ததுனால காந்தியடிகள் தமிழ் மொழி பற்றி என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, காந்தியடிகள் நம்ம வரலாறு படிக்கும்போது படிச்சிருப்போம். காந்தியடிகள் குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க. லாயருக்கு படிச்சிருப்பாங்க. அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி சம்மந்தமாக. அப்போ அங்கே போகும்போது அங்கனுக்குள்ளே தான் தமிழ் கற்க வேண்டிய கற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, தமிழ் கற்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே தமிழ் கற்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே தமிழ் மொழி கற்க தொடங்கினார். ஓகேவா, இது நிறைய டைம் காந்தியடிகளே சொல்லியிருக்காங்களாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் இருக்குது. காந்தி மியூசியம் அங்கே இருக்குது. எளிமையை ஓர் அறமாக போற்றினார், எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இது நான் தெரியும், ஏன்னா சிம்பிளாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எளிமைங்கிறது ஒரு அறம், அது ஒரு பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. தமிழ் மொழி பார்த்தோம். தமிழ் மொழியில் ஃபஸ்ட்டு இலக்கிய மாநாடு, அதில் ஊவேசா அவங்கள பார்த்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்போருந்து அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை, தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதே கற்க தொடங்கிட்டாங்க. ஓகே, ஸோ இவர் ஃபஸ்ட்டு இப்போ இவருக்கு கவர்ந்த நூல் அண்ட் பெரிதும் கவர்ந்த நூல் ரெண்டு நூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது ஜிஇ போப். ஓகேவா, அவர் வந்து தமிழ் கையேடுன்னு ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து பெரிதும் கவர்ந்த நூல்னு சொல்லியிருப்பாங்க. தன்னை கவர்ந்தது பெரிதும் கவர்ந்தது. கவர்ந்ததில் ஃபஸ்ட்டு ஜிஇ போப் எழுதிய தமிழ் கையேடு, அடுத்து திருக்குறள். ஸோ இதாங்க காந்தியடிகள் பற்றினது. அப்புறம் எப்போ போல் ஜென்ரல் ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் இல்லையா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அம்மா பேர் கஸ்தூரி, சாரி ஒய்ஃப் பேர் தான் கஸ்தூரிபாய். கஸ்தூரிபாய் வந்து ஒய்ஃப் பேர், புட்லிபாய் வந்து அம்மா பேர், அப்பா பேர் கரம்சந்த்னு நினைக்கிறேன். கரம்சந்த் கரம்சந்து. ஸோ நாதுராம் கோட்சே என்பவரால் சுடப்பட்டார். ஓகேவா, ஸோ சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக தான். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினம். ஓகேவா, அது மாதிரி உலக அகிம்சை தினமும் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இதோட தொடர்புடையது. ஸோ இவ்வளோ தாங்க, காந்தி பிறந்தது 1869 அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. அக்டோபர் 2. ஸோ இது சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா.